சுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தராய் இருப்பானாக. லேவியராகவும் 21:8. இன்றைக்கு நவம்பர் மாதம் 1 ஆல் செயின்ஸ் டேவாக சகல பரிசுத்தவான்களுடைய திருநாளாய் நம்ம கொண்டாடிக்கிறோம். யார் இந்த பரிசுத்தவான்கள், யார் இந்த தூயவர்கள் அல்லது புனிதர்கள் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையால் யாரெல்லாம் வாழ்ந்து இரத்த சாட்சிகளாய் மறை சாட்சிகளாய் மரித்திருக்கிறாங்களோ அவங்களதான் நம்ம வந்து சகல பரிசுத்தவான்கள் அப்படின்னு நம்ம அழைச்சிருக்கிறோம். ஏன் இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னாக்கா, அதாவது இது முதல் முதல்ல 4 எடேசா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து மே மாதம் 13 முதல் முதல்ல இந்த சகல பரிசுத்தவான்களுடைய திருநாள் கொண்டாடினாங்க. ஏன் இந்த நிலைமை நமக்கு திருச்சபைகளுக்கு வந்துச்சு அப்படின்னா, இவங்க வந்து ஆதி திருச்சபையின் காலங்கள் இது ரொம்பவே மேலோங்கி இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, புனிதர்களாய் நீதிமான்களாய் நல்லவங்களா இருந்து ஊழியம் பண்ணவங்களா திடீர் திடீர் மறிச்சு போறாங்களே, ஏன் இவங்க செத்து போயிடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ ஆண்டவர் சீக்கிரம் வரேன்னு சொன்னாரு, ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில இருந்துச்சு. ஒண்ணு அவளுக்கு கேள்விக்கு விடைய சொல்லணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த போலிகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர் இருந்தார், திருமறை வல்லுநர். அவர் தான் இந்த தோல் சுருள், அதாவது எழுத்து வடிவில் திருமறை வருவதற்கு முன்பதாய் வாழ்ந்தவர் போலிகார்ப் ஐயாவுங்க தான். அந்த போலிகார்ப் என்ன இந்த தோல் சுருள் காலத்தில் வாழ்ந்தவர், ரொம்ப நீதிமானா இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா 153 கிபி 153 இவர் வந்து மறிச்சிட்டார். இவர் மறித்த உடனே என்ன நடந்துச்சுன்னா, இவருடைய எலும்புகளை வச்சு மக்கள் வந்து வழிபட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவர் வந்து அவருடைய வார்த்தைகள் அவ்வளோ ஒரு மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததா இருந்துச்சு. அப்போ அவரை புதைச்சவங்க பின்னாடியில் அந்த கல்லறையாண்ட போய் நின்று ஜெபிச்சு இருக்கிறாங்க, ஐயா போலிகார்ப் ஐயா எங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க, எங்கள் வாழ்க்கையில இன்னும் நாங்கள் வந்து இப்படியெல்லாம் வாழணும் சொல்லி கொடுங்க, இதெல்லாம் சொல்லும்பொழுது அந்த இடத்துல ஜெபிக்கும்பொழுது இவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சாங்க. அதாவது அதனால என்ன பண்றான்னா, இவருடைய எலும்புகளை கொண்டு வந்து வணங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிபி 787 நெசையாவில் ஒரு கவுன்சில் கூடுறாங்க, மாமன்ற கூடுது. அப்போதான் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி எலும்புகள் எல்லாம் வச்சு நீங்க வழிபடக்கூடாது, இது தப்பு, நீங்க வந்து நேரடியாக இந்த ஆன்மாக்களுக்காக ரத்த சாட்சியை மறித்த பரிசுத்தவான்களுக்காக நம்ம கடவுளிடத்துல நம்ம வந்து வேண்டிக் கொள்ளணும், அவங்கள போல நம்ம இருக்கணும் அப்படின்றத திருச்சபைகளுக்கு அந்த மாமன்றம் சொல்லுச்சு. உடனே அவர்கள் அந்த எலும்புகளை எல்லாம் கொண்டு போய் அடக்கம் செஞ்சுட்டாங்க, அந்த எலும்புகளை மனிதரை வழிபடுறதை நிறுத்திட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த பரிசுத்தவான்களா இருந்தாங்க இல்லையா, இவங்க வந்து எப்படி டக்குன்னு பரிசுத்தவானா ஆகுறாங்கக்கா, அதாவது ஒருவர் தூயவராக வாழ்ந்து மறித்த உடனே அவர் கல்லறையில போய் ஜெபிப்பாங்க. இது வழக்கமா இருந்துச்சு ஆதி காலத்துல. அப்ப ஜெபிக்கும் பொழுது 1, 2, 3 முறை ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும், 3 நடக்கணும். இப்போ ஒரு கல்லறையான போய் ஜெபிச்ச எனக்கு அற்புதம் நடந்ததுன்னு 2 பேர் 3 பேர் வந்து சாட்சி சொல்லணும், ஆமா உண்மையிலே இது அவருடைய கல்லறையில போய் ஜெபிச்சு என் வாழ்க்கையில அற்புதம் நடந்துச்சு. அது அவர் சொன்ன உடனே தான் அதை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த திருச்சபைகள் அதை ஏற்று போப் அவர்கள் அதை அதை வந்து செக் பண்ணிட்டு அவர் வந்து செய்யிட்டாங்க, அவர் வந்து அறிவிப்பார். சமீப காலத்தில் முன்பதாய் அன்னை தெரசா அவர்கள் செய்யிட்டாங்கனாங்க. இப்போ நம்ம தமிழகத்தை சார்ந்த தேவசகாயம் ஐயா அவங்களையும் நம்ம என்ன பண்றோம்னாக்கா, செயின்டா புனிதராய் நம்ம வந்து உயர்த்தி பார்த்துருக்குறோம். அப்படி என்றால் இந்த புனிதர்கள் பரிசுத்தவான்கள் யாருனாக்கா, இவங்க கடவுள் பார்வையில அதாவது துன்பத்துக்காகவே அடிபட்டு சாகரத்திலே பிறந்த மாதிரி இருப்பாங்க, அவ்வளோ வேதனைகளை இயேசுவுக்காக அனுபவித்தவர்கள். அப்போ அவங்க வந்து மரிச்சிருக்கிறாங்க. அப்போ இதை நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, அவ ஆண்டவருடைய வருகை ஒருபுறம் இவர்கள் நமக்காக கடவுள் இடத்துல மன்றாடுறாரு, ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில தான் அவங்க வந்து மரிச்சிட்டாங்க, ஆனா அவங்களுக்கு பரலோகத்துல அவங்களுக்கு வந்து பிறந்த நாள், பூமியில அவங்களுக்கு மரண நாள் மரித்த நாள், ஆனா விண்ணகத்திலே அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார், தூதர்கள் கொண்டாடினாங்க. அதனாலதான் அந்த பரிசுத்தவான்கள் நமக்காக கடவுள் இடத்துல பரிந்து பேசுறாங்க, நமக்காக ஜெபிக்கிறாங்க. இதுதான் ஒரு பெரிய நம்பிக்கையா இருந்துச்சு. அப்போ நாமளும் அந்த பரிசுத்தவான்களை போல நாமும் நம்முடைய வாழ்வை பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இயேசுவுக்காக நாம் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வை வாழணும், எந்த நிலையிலும் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அப்போ இதுதான் இந்த தூய இந்த பரிசுத்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ ஆல் சயின்ஸ் டே அப்படின்னு நம்ம ஏதோ வேறு வார்த்தையில கொண்டாடாமல் இதை பொருளுள்ள வகையில நம்ம இந்த நாளை நம்ம அனுசரிக்க வேண்டும், அவர்களைப் போல நாமும் தூயவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் இந்த சிந்தனையோடு நம்மை வழி நடத்தி காப்பாராக. ஆமே. நல்ல ஆண்டவரே,
நாங்களும் தூயவர்களை போல வாழ்வதற்கு உம்மை போல ஆண்டவரே நாம் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.